சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான் யதீஸ்வரா. இருந்தால்தான்
சொல்லிட்டே போக முடியாது. அதனால அவன் வந்து அந்த காரணத்தை செய்ய மாட்டான். இந்த நேரமானது அழிஞ்சு போகக்கூடியது, அதுக்கப்புறம் மேல அது கூட வராது. அவரு இந்த வரக்கூடியதாக இருக்கும்.
அவன் சொல்ற வாக்குல வரக்கூடியதோ மனசுல வரக்கூடியதோ தேகத்துல வரக்கூடியதாகவோ தான் அங்கேயே இருக்கு. இதை பொறுத்து தனியா ஒரு கிரியை சொல்றதுக்கே தெரியல, லோகத்துல அப்படி ஒரு கிரியே இல்லை. இப்போ எங்க வந்தது? தேகத்துல வந்தது, மனசுல வந்தது, இந்திரியங்கள்ல வந்தது அப்படிங்கிற ஆசையை தவிர
எதுல வருதோ அதுதான் அந்த கிரியைக்கு கர்த்தான்னு சொல்லுவோம். ஆத்மாவில கிரியே வருது, அப்ப இது ஆத்மாவை கர்த்தாவை சொல்ல முடியாது. இப்ப அடுத்தது அதிகார அன்வயமாவது வருதாரா, அதுவும் இல்லையா. அது என்ன வாழும், அது வந்து அனாத்மா வாழும்.
அதுக்கு பேரு அனாத்மான்னு வந்துவிடும். இப்போ அனாத்மான வந்துவிட்டா அதுதான் யுக்தர்சனம். ஆத்மதர்சனம் யுக்தர்சனம் அப்படின்னு சப்தத்தை பிரயோகம் பண்றான். ஆத்மா அப்படின்றதுக்கு அர்த்தம்னு அந்த அர்த்த சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை. நாம விவகாரத்துக்கு புரிய வச்சுக்கிறதுக்காக இந்த மாறி காரியமா பிரயோகம் பண்றோம். ஆத்மதர்சன ஆத்மா வந்து தெரியும். அதுவும் வரமாட்டேங்கிறது
அதுக்கு ஒரு காரியத்தை ஒரு சட்ட இறங்கலாம் செய்யலாம்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். காரணம் நம்ம எதை சொல்றோம், பிரவுத்தி காரணம்னு சொன்னா முக்கியமா பலம் பிரயோஜனம் அனுபவிச்சு நம்ம வந்தோமி பிரவர்த்தத்தை எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியம் பண்ணினா என்ன பலம் வரும் அப்படிங்கறத பார்த்துதான் பண்றான். ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த காரியத்தை செய்யறதில்லை. மந்த புத்தி உள்ளவனாக இருந்தாலும் கூட ஒரு காரியத்தை செய்யறான்னு சொன்னா தனக்கு அந்த காரியத்திலேருந்து ஒரு பலம் வரும்னு நினைச்சுக்கிறான். அது வருதோ வரலையோ அது வேற விஷயம், ஆனா பலம் வரும் அப்படின்னு ஆட்டுக்கிட்டுதான் அவன் பண்றான் அப்படிங்கிறது தீர்மானமா இருக்கு. ஆனா அவன் பலம் வரணும்னு ஆசை பண்ணோம்னு சொன்னா அவன் சரீர இந்திரியாதிகளோட சம்பந்தப்பட்டவனா இருக்கான். இப்ப சரீர இந்திரியாதிகள்லாம் ஒதுக்கி விட்டுட்டு வெறும் ஆத்மாவா இது இருந்ததுன்னு சொன்னா இது பிரவர்த்தி காரணமான பிரயோஜன சம்பந்தம் ஏற்பட முடியாது அப்படின்னு யோக ஆத்மனோ லாபமே பராத்மா பிரத்யகாத்மத்வாது என்ன பண்ணக்கூடிய கர்மாதர்மம் ரெண்டு பிரவர்த்தி வருது. அப்படி வரக்கூடிய பிரவர்த்தியுடைய பலன் என்னவா இருக்கும் கேட்டா துக்கம் துக்கம் இதன் சாதாரணமா இவன் என்ன பண்ணா ஏதோ ஒரு யாகம் பண்ணான், எதுக்கா பண்ணா பசுவாகா பசு கிடைச்சது. ஆனா பசு வரல கிடைச்சதுனால ஒரு பல உண்டு அந்த பசுகளுக்கு உபகாரம் பண்ணக்கூடியதாக இருக்கணும், அதாவது பால் கறக்கக்கூடியதாக இருக்கணும், இந்த மாதிரி பல உபகாரம் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்த பால் எப்படி சொந்த பிரயோஜனமானு கேட்டாங்க, அந்த பால் இவன் சாப்பிட்டு சாப்பிடக்கூடியதா இருக்கணும், பிரயோஜனமாக இருக்கே இது இந்த
சுகதுக்காதிகளை பார்க்கறான். சுகதுக்காதிகளை பார்க்கறது என்னன்னா அப்ப என்ன அது சுகமோ துக்கமோ பார்க்கப்படும் பொருளாயிருக்கு. யாருமே சொல்லக்கூடியது பார்க்கிறவனாக ஆயிருக்கு. சுகமோ துக்கமோ என்ன பிரதிகாரமாயிருக்கு. இது பராக்காயிருக்கு சொன்னா இந்த அந்த கரணம் சொல்லக்கூடிய அந்த கரணம் ஆத்மாவும் கலந்து இருக்கக்கூடிய அகம் பதார்த்தத்திற்கு அந்த சுகதுக்காரி சம்பந்தம் இல்லை. சம்பந்தப்படக்கூடிய விஷயங்களோட இதுக்கு சம்பந்தம் வர முடியுமா?
சரீரத்தோடவே சம்பந்தம் இல்லைன்னா விஷயத்தோட ஆத்மாவுக்கு சம்பந்தம் தராம இல்லை. அப்படி இருக்கும் போது சுகம் அப்போ யார பார்த்து கர்ம விதி அவங்க எல்லாத்தையும் தப்பு சொல்றியே அவனை பிரபுத்தாது. 96 வாரம் போகும்.